பொருட்ராஜபத்மகே வக்கரதுண்டாயகி தன்னோ தந்தி ஆதித்யா யஷ சோமாய மங்களாய கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் விஷாகம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் பரணி திருத்திகை பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு இரண்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமத்தோடு செயல்பட வேண்டிய சூட்சமத்தோடு செயல்பட்டு சுபிச்சங்களை பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே வாக்குஸ்தானத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இல்லாதனால உங்களுடைய பேச்சில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது கடந்த காலங்களில் பேசிய பேச்சுக்களுக்கு கூட மற்றவங்க பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு மறுப்பு அதாவது மறுத்து கருத்து மறுப்பு கருத்து சொல்லாமல் எதிர்த்து பேசாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் ஜீவனஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும் ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய முயற்சி அல்லது அதற்கான எண்ணம் அதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்காதேவி அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ ரிஷபராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணம் போகணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் பயணம் செல்லாமலேயே அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மனசுக்கு வந்து சந்தோஷப்படக்கூடிய சூழலும் இந்த எண்ணில் மிகுதியாகும் எது எப்படி இருந்தாலும் தூரத்து உறவுகளை வந்து மதிக்கிறது தூரத்து உறவுகிட்ட பேசுகிறது உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பலமான மனநிலை அமைகிறது இதுவெல்லாம் இந்த என்னால் அதிகரிக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாறுதலான ஏறுதலான அதாவது ஏற்றுமுகமான ஏறுமுகமான ஒரு சூழல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையை எந்த மாதிரி அமைச்சிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ஆ அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுவது நல்லது வழிபட்ட தெய்வம் சண்முக பெருமாள் அதிர்ஷ்டமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய முயற்சி வந்து பலிதமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகக்கூடிய புதிய முயற்சிகள் வந்து புதிய முயற்சிகளை கையில் எடுத்துக்கிட்டு பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாளாக திரையுலகம் துறையுலகத்தின் மீது பற்றுதலும் ஆசையும் இருக்க ஒரு சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேறாத பட்சத்தில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாற்று வேலையை மாற்று உத்தியோகத்தை அல்லது மாற்று தொழிலை அல்லது மாற்று வாழ்க்கையை ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய பக்குவம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார் அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய நல்ல நாள் சென்ம ராசிக்கு ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமணமாகாத பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் தடைபட்ட ஒரு சில திருமண பேச்சு இன்றைய நாளில் உறுதியாகும் அதே சமயம் வந்து சிக்கனமான திருமணம் பண்ணக்கூடியது சீரான வாழ்க்கை வாழ்றது உலகத்துல வந்து தற்சமயம் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிறது அல்லது சூழலில் வந்து எந்த மாதிரியான சூழலாக இருந்தாலும் அதாவது சோதனையான சூழலை கூட சாதனையான சூழலாக மாற்றக்கூடிய ஒரு பக்குவம் உருவாகிறது இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட அஷ்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் உள்ள ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பதவி விலகிறது அல்லது ஒரு சில பேருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரியான பாக்கியங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஏற்கனவே விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி காண்பதற்கான ஒரு நல்ல தக்க சூழ்நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர் திஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தனஸ்தானாதிபதி சாதகமாகவும் பலமாகவும் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் பண வரவு மிகுதியாகும் அதன் காரணமாக மன நிறைவு கிடைக்கும் அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இசை சம்பந்தப்பட்ட வகையில் நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் ஏற்கனவே இசைத்துறையில் துறையில் உள்ளவங்க வந்து புதிய ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாக்கு தவறாமையை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான் அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அதாவது எந்த ஒரு முயற்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சி பலிதமாகணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு கூட அந்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அந்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைய நேரங்களில் தவறி போகுது ஆனால் இன்றைய நாளில் இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து உங்களுக்கு பலிதமாகுது அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கு வந்து பலிதமாகும் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் அடமானமற்ற தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ பெருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு தகுந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சமூக சூழலுக்கு ஏற்ப நம்மளை வந்து நாமளே மாற்றிக்கிறது அதே சமயம் சிக்கனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வந்து கவனமாக இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது தேவையான விஷயங்களில் எந்த மாதிரியான அமைப்பை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் பல்வேறு திட்டங்கள் எதிர்கால சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கங்கள் இன்றைய நாளில் சிந்தனையாக மெலிரும் அப்படி இந்த நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள் வர்ணம் ஆரஞ்சு என் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நலமான நாள் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் அந்த உத்தியோகத்தில் வந்து நல்லது ஒரு வாய்ப்பு அல்லது பணி உயர்வு அமையும் வியாபாரத்தில் இருந்தால் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும் தொழில் ரீதியான வகையில் இருந்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் இஜட் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் ஏற்றம் காணக்கூடிய நல்ல நாள் அதாவது சராசரியான யோசனைகளை விட சராசரியான முயற்சிகளை விட மாற்று முயற்சி வித்தியாசமான ஒரு முயற்சி எடுக்கிறது வித்தியாசமான வகையில் வந்து ஒரு புதுமையான வகையில் வந்து தொழிலை நடத்துகிறது புதுமையான வகையில் வியாபாரம் அதாவது வியாபார யுக்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சூட்சமத்தோடு செயல்படுத்துறது இந்த மாதிரியான அம்சங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய யோசனை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாற்று யோசனை இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகத்துவமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்ன விக்னவநாஜகர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எல் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சமூகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழல் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் புதிதான ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய புதிதான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் இருக்கிற தொழிலில் வந்து இது நாள் வரை இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும் நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய இந்த மாதிரியான கஷ்டமான காலத்தில் கூட நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வசூலாகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்பை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ சி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தை பற்றியோ அல்லது வியாபாரத்தை பற்றியோ அது தொழிலை பற்றியோ கல்வியை பற்றியோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியோ அல்லது தோட்டம் துறவு வாங்கணும் புதிய சொத்து வாங்கணும் அசையா சொத்து வாங்கணுங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை பற்றியோ தேவையில்லாத கவலைகள் இருந்தது அப்படின்னாலோ தேவையில்லாத தடைகள் இருந்ததுனாலோ அந்த கவலைகளும் தடைகளும் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான் அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எல் எஸ் நேயர்களே நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம் அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட இல்லை ஆதரிக்க யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்